அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிவபுராணத்துல மூன்றாவது பாடலை நம்ம வந்து எடுத்து விளக்கம் தெரிஞ்சுக்க போறோம். ஈசன் அடி போற்றி அப்படின்னா ஈசன் ஈஸ்வரன் அப்படின்னா வடமொழி சொல். தமிழ்ல பாத்தீங்கன்னா உடையான் அப்படிங்கிறது ஈசனுக்கு மறுபெயர் வந்து தமிழ்ல வந்து உடையான்னு சொல்லுவோம். எல்லாம் உடையவன், எல்லாத்தையும் அவனிடத்தே கொண்டவன். அதாவது இப்ப எல்லாமே வந்து நம்மளுக்கு தனித்தனியா தெரியுது. நான் தனியா தெரியுறேன், பொருள்னு தனியா தெரியுது, மற்றவர்கள்னு தனியா தெரியுது. ஆனா இதை எல்லாத்தையும் உள்ளடக்கியவன் ஈசன், அதாவது உடையவன். அவன் வந்து சாட்சி மாத்திரமாகவே நிற்கக்கூடியவன். அவன் ஈசன் அடி போற்றி, அவனுடைய பாதங்கள் போற்றி. எந்த அடி போற்றி, எந்த அடி போற்றி அப்படின்னா என் தந்தையாகிய ஈசனுடைய அடியை போற்றுகிறேன் அப்படின்னு. எந்த அடி போற்றினா இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து டைரக்டா தமிழுடைய அர்த்தம் எடுத்துக்கிட்டா எந்த அப்படின்னா என் தந்தையாகிய ஈசனுடைய அடியை போற்றுகிறேன் அப்படின்னு வரும். ஆனா இதுல வந்து ஞான மார்க்கத்துல பாத்தீங்கன்னா எந்த அடி போற்றி, ஈசனுடைய அடியை போற்றி சொல்லிட்டு எந்த அடி போற்றி, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவனுடைய அடி போற்றி. நம்ம உடம்பில் உள்ள அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் நான் சொல்லியிருக்கேன். அப்போ எந்த அடி போற்றி, என்னிடத்தே இருக்கக்கூடிய அவனுடைய அடி போற்றி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தேசன் அடி போற்றி. தேசன்னா வந்து ஒளிமயமானவன், ஒளிமயமாக இருக்கக்கூடியவன், அவனுடைய அடி போற்றி. சிவன் சேவடி போற்றி, அவனுடைய சிவன் சேவடி போற்றி. நம்ம சேவை செய்யக்கூடிய அந்த சிவனுடைய பாதங்கள் போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேயத்தே நின்ற அப்படின்னா வந்து நம்ம கூட அன்பர்களுக்கு நம்ம கூட இருந்த, அதாவது அன்பர்கள்னா வந்து இந்த பக்தர்கள், பக்தர்கள் எடுத்துக்கலாம், யோகிகள்னு எடுத்துக்கலாம், ஞானிகள்னு எடுத்துக்கலாம். அவர் நம்ம வந்து அன்பு செய்யக்கூடியவன், நம்மளிடத்தில் அன்பு செய்யக்கூடியவன். நேயத்தே நின்ற அந்த அன்பில் இருக்கக்கூடிய நிமலன் அடி போற்றி. நிமலன் அப்படின்னா மலம் இல்லாதது வந்து நிமலன் அப்படின்னு சொல்லுவாங்க, தூயவன். இப்ப வந்து மலம் அப்படின்னா மும்மலங்கள் நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆணவம், கர்மம், மாயை, இந்த மூணு வந்து இருக்குது. அப்ப ஆணவம், கர்மம், மாயை அப்படின்னா, இப்ப கர்மம் அப்படின்னா வந்து தற்பெருமை பேசிக்கிறது. அதாவது நான் தான் செய்தேன், இது வந்து என்னாலதான் முடிஞ்சிச்சு, நான் தான் இதை செய்தேன், நான் தான் இதை பண்ணினேன், நான் இல்லைன்னா வந்து இது வந்து நடந்திருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு கர்வம், தற்பெருமை செய்து கொள்ளுதல், நான் இல்லாமல் இது இல்லை அப்படிங்கிறது. இது அகந்தை. அகந்தை அப்படின்னா உள்ளுக்குள்ளார இந்த கர்வம் வர வர நமக்கு உள்ள ஆணவம் அதிகரித்து கொண்டே போகும். அப்ப ஆணவம் அது அடுத்தது நான், அதாவது நம்மை வந்து உயர்வாக நினைத்து கொள்ளக்கூடியது அந்த, அதாவது நான் இல்லாம இது எதுவும் நடக்காது அப்படிங்கிற அந்த அகங்காரம் மனதுக்குள்ள வந்துடும். அடுத்தது மாயை. மாயை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து இருக்கும், அதாவது தன்னிடமிருந்து உலகம் வந்து தோன்றுவதற்கும், அதாவது நம்ம கிட்ட இருந்து உலகம் தோன்றுவது. இப்ப வந்து நம்ம வெளியில பாக்குறோம், ஒரு ஒன்றும் வித்தியாசமாக நம்ம பாக்குறோம். அதாவது ஒரு பொருள் பாக்குறோம், ஒரு மனிதர் பாக்குறோம், நம்மளுடைய வாழக்கூடியவங்க தனித்தனியா நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு உருவகமா வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம், உருவத்துல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அது வந்து மாயை, அது வந்து நிலையில்லாதது. இப்ப வந்து தனித்தனியா பாக்குறோம், இப்ப இதெல்லாமே வந்து காணாமல் போய்விடும் ஒரு காலத்தில். எப்படி காணாமல் போகுதுன்னா, இப்ப வந்து தண்ணில் வந்து ஒடுங்குவதற்கும் அடிப்படையான தத்துவம் நம்ம கிட்ட இருந்துதான் வந்து தூங்கும் போது நம்ம கிட்ட வந்து அந்த ஆன்மா வந்து ஒரு இடத்துல ஒடுங்குது. அதாவது எங்க வந்து அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும், அதாவது நமக்குள்ள வந்து ஒடுங்குது. ஒடுங்கும் போது நம்மளுக்கு எந்த ஒரு ஒரு ஞாபகமோ எதுவுமே இருக்கிறது இல்லை. அதெல்லாம் நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது அந்த உறக்கத்தோட நிலை வந்து நம்ம வந்து விழிப்பு நிலையிலும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது சித்தர்கள் பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா, வந்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதாவது தூங்காமல் தூங்கி தூக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுகத்தை, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம், தூங்காம இருக்கும் போதே, விழிப்பு நிலையில் இருக்கும் போதே அந்த தூங்கும் போது இருக்கக்கூடிய சுகத்தை அனுபவிக்க வேண்டும். அதுதான் மரணத்துக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம், அது வந்து இருக்கும் போதே அனுபவிக்கணும்னு சொல்லி முனிவர்களோ இல்ல வந்து ரிஷிகளும்
ஞானிகளும் நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க, அவங்களும் அடைஞ்சிட்டு போயிருக்காங்க. இப்போ மாயை அப்படிங்கிறது தன்னிடமிருந்து உலகம் தோன்றுவதற்கும், நம்ம கிட்ட இருந்து உலகம் தோன்றுது, நம்ம கண்ணு முடிச்சு பார்த்தா தானே உலகம் இருக்கிறது தெரியுது, இப்போ யாராவது பேசுனா தானே உலகம் இருக்கிறது தெரியுது இல்லையா. இப்போ வந்து ஐம்புலன்களும் நம்மளுக்கு வேலை செய்யணும், வேலை செய்யும் போது தான் நம்மளுக்கு அட்பாட்பட்டு ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்தது தண்ணில் வந்து ஒடுங்குவதற்கும், இது எல்லாமே வந்து மாயை அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை தேடி உள்ள போகும்போது தான் வந்து நம்ம கிட்ட எல்லாமே வந்து ஒடுங்கிடுது, அப்ப மாயை இல்லாமல் போய்விடுகிறது. அதாவது இது மறைந்து போகும் தன்மை உடையது மாயை. ஆக நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிமலன் மும்மலங்களையும் அறுத்தவன் நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. மாய பிறப்பு, ஆமா இந்த பிறப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மாய பிறவிகள் தான். இப்ப வந்து மனிதனாக இருக்கிறோம், ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாயாக இருக்குது, குதிரையா இருக்குது, கழுதியா இருக்குது, அடுத்தது ஆணா இருக்குது, பெண்ணா இருக்குது, அதுல அழியா இருக்கு. ஒரு ஒரு விஷயங்களும் வந்து மாறி 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 பிறந்து கொண்டே இருக்கிறோம். பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, இது போய்கிட்டே இருக்குது, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்று, இந்த பிறப்பை அறுக்கக்கூடியவன், இந்த அதுக்கும் பிறப்புக்கும் இறப்புக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அறுக்கக்கூடியவன் அவன் மன்னன். மன்னன்னா நம்மளுடைய தலைவன் ஈசன் அடி போற்றி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி. சீரார் அப்படின்னா வந்து சீரார் பெருந்துறை, பெருந்துறைனா என்னது, நம்ம வந்து ஒரு ஆறு ஆற்றுப்படைகள் இருக்குது அப்படின்னா ஆறு ஓடிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஆறுல வந்து இறங்கக்கூடிய இடம், இறங்கி அதுல பரிசில் போறதோ இல்ல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதோ அது வந்து பாத்தீங்கன்னா வந்து துறைன்னு சொல்லுவோம். இப்ப பெருந்துறை, பெருந்துறை அப்படிங்கிறது வந்து இந்த கடவுள் இருக்கக்கூடிய இடம் வந்து பெருந்துறைன்னு சொல்றோம். சீரார் அப்படின்னா வந்து சீரார்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மன ஓட்டம் இருக்குது இல்லையா, அந்த மன ஓட்டம் வந்து ஒழுங்குபடணும், மன ஓட்டம் வந்து சீராக இருக்க வேண்டும். சீராக இருக்க வேண்டும்னா ஆணவம் கண்மம் மாயை இது எல்லாமே இல்லாமல் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு வேணும், இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவம் அகன்று விட்டாலே, ஆணவம் கண்மம் மாயை இது மூணும் அகன்றுச்சுனாலே, மூணுல ஒன்னு அகன்றுச்சுனாலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கடவுளை புடிச்சுக்கக்கூடிய ஒரு வழி கிடைச்சிடும். நம்மளுக்கு அகந்தை இல்லாம அகங்காரம் வந்து அகங்காரம் இல்லாம இருக்கணும், அகங்காரம் இல்லாம இருந்ததுனாலே நம்ம வந்து கடவுளை வந்து கடவுளோட அடியை பிடிச்சுக்கலாம். சீரார் மனசீர்மையுடையவர், சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. தேவன், தேவன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய தலைவர், அதாவது இப்ப நம்ம ஈசன் தேவன் அடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பெருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி. இதோட இந்த பாடலுடைய மூன்றாவது பாடலுடைய விளக்கத்தோட நம்ம இந்த வீடியோ வந்து நிறைவு செய்துக்கலாம். திரும்பி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த பாடலை வந்து அடுத்த ஒரு இதுல வந்து வீடியோல வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு நன்றி, வணக்கம்.